வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் பலகாரம் தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பலகாரம் சிலது இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பலகாரமான இனிப்பு சோமஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இனிப்பு சோமஸை ரொம்ப மொறுமொறுப்பாகவும் எண்ணெய் குடிக்காமலும் ரொம்ப நாள் வர மாதிரி எப்படி செய்யணுன்றதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்டியான சோமஸ் நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சோமஸ் தான் எப்படி செய்யறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும், அப்புறம் அந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக சோமா செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம இனிப்பு சோமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சோமா செய்யறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்திங்கன்னா அந்த முறுமறுப்பு வந்து ரொம்ப நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த மாவை நல்லா நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம பிசையணும். இந்த மாவு வந்து நம்ம பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பான எண்ணெய் குடிக்காத மாதிரி சோமாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு இறுக்கமான மாவாக இந்த மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அந்த மாதிரி இலகுவாக நம்ம இதை பிசையக்கூடாது, நல்லா வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இதை பிசையணும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்து கரெக்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கையாலே இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம நீட் பண்ணி விட்டு பிசையணும். ஸோ அந்த மாதிரி பிசையும் போது இது சாஃப்ட் ஆகும். ஸோ தண்ணி ஊற்றி பிசையதை வந்து நம்ம திட்டமான தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். நம்ம கையில் கொடுக்குற ப்ரெஷர் நம்ம கையில இருக்க டெம்பரேச்சர்னாலையும் தான் அதை நல்லா நீவி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம கையால பிசையும் போது ஒரு 20 நிமிஷம் கிட்ட வந்து அந்த மாதிரி பிசைஞ்சாதான் வந்து இந்த மாவு வந்து சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா 20 நிமிஷம் பிசைஞ்சா நம்ம கையும் வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதுக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோலிங் பின் இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம அதை வந்து பீட் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து ரொம்ப சாஃப்டான மாவா நம்மளுக்கு கிடைச்சிரும். இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ். இது வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து மாவு ஈஸியா பிசைஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு மாவு நம்மளுக்கு கிடைச்சிரும். சோ சோமாசம் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க 5 நிமிஷத்துல எவ்வளவு சாஃப்டான ஒரு தோவை வந்து நம்ம இத வந்து பீட் பண்ணி எடுத்துட்டோம்னு ரொம்ப சாஃப்டா இருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இப்போ இந்த தோவை நல்ல பால் மாதிரி பண்ணி நம்ம பவுல்ல வெச்சிரலாம். இந்த மாவு மேல கொஞ்சமா வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா தடவந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடி இதை அப்படியே வந்து ஒரு 20-35 நிமிஷம் இந்த மாவு ஊறுறதுக்கான டைம் கொடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த சோமாசுக்கு தேவையான பூரணம் நம்ம இதில் ஃபில்லிங்காக வைக்க போகிறோம் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ண இந்த மாதிரி ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருகி எடுத்து தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவிலேருந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக ஈரப்பதம் போயிடுச்சுன்னு நல்லா வந்து ஒரு அரோமாவும் இதுல இருந்து வர ஆரம்பிக்கும். சோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்க இந்த மாதிரி தான் ஒரு லைட்டான ப்ரௌன் கலர் வந்திருக்கு. பாருங்க நல்ல வாசமும் நல்லா வருது. சோ இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காய் வந்து நம்ம ஒரு தனி பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 15-20 முந்திரி பருப்பை வந்து ரஃபா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க முந்திரி பருப்பு இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். ரவை வந்து ஒரு நல்ல கோல்டன் கலரில் வந்து அதுலேருந்து ஒரு நைஸ் அரோமா வர வரைக்கும் இது நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்லேயே இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க அந்த ஒரு நைஸ் கோல்டன் கலர் வந்துருச்சு. இதுலேருந்து வந்து அந்த வறுப்பட்ட வாசமும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொருட்கள் அது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா இன்னும் 1 கால் கப் சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூர்ணத்தை வந்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் பூர்ணம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மேல்மாவு, அது ஒரு 30 நிமிஷமாக வந்து நல்லா வந்து ஊறியிருக்கு. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து இது சாஃப்டாக இருக்குன்னு. இதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நல்லா ரோலாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் பாலாக வந்து இந்த எல்லா மாவையும் நம்ம உருட்டி
எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சின்ன சைஸ் டோவை வந்து நம்ம சப்பாத்தி கல்லை வச்சு நம்ம கையில் வந்து லைட்டாக வந்து இதை அமுக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இது மேலே வந்து கொஞ்சம் வந்து நம்ம ட்ரை ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை தூவி விட்டுக்கலாம். நம்ம உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து எவ்வளோ மெலிசாக உங்களால் திரட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக இதை வந்து நம்ம திரட்டி எடுக்கணும். இது வந்து ரொம்ப சாஃப்டான மாவாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து இது நமக்கு உருட்ட வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை நீங்கள் தின்னாக நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து சோமா சச்சி வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த அச்சு வந்து ஈஸியாக கடைகளில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மெலிசா உருட்டி வச்சிருக்கோம் மாவு, அந்த மாவு எடுத்து இந்த சோமா சச்சி மேலே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வைக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம பூர்ணம் வந்து இப்போ ஆட் பண்ணோம் இல்லையா, அதை அது மாதிரி வைக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூர்ணம், அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் போதுமோ அந்த அளவுக்கு வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பூர்ணம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். பூர்ணம் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த எஜ்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம விரலில் தண்ணி தொட்டு வந்து நல்லா நம்ம தடவி விட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து இந்த எஜ்ஜஸ் வந்து நம்ம மூடும் போது இது நல்லா வந்து சீல் ஆகும். அப்படி இல்லாட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு இருக்கும் போது எல்லா பூர்ணமும் வெளியே வந்துடும், எண்ணெயும் வந்து நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், சோமசாக கரெக்டாக வராது. ஸோ வந்து இந்த ஓரங்களை நம்ம நல்லா சீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த அச்சை வந்து மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சுத்தி எக்ஸ்ட்ரா மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்து வைக்கிற மாவு இருக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து அந்த மாவையும் வந்து நம்ம சோமா செய்ய யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அச்சை ஓப்பன் பண்ணி பொறுமையாக சோமாசை வந்து அதுலேருந்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு சோமாஸ் கிடச்சிருச்சு சொல்லிட்டு. இந்த மாதிரியே வந்து அச்சை வச்சு நீங்கள் எல்லா சோமாசை ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அச்சு இல்லாமல் எப்படி சோமாஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரியே வந்து ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து நல்லா வந்து நம்ம மெலிசாக அதை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டப்பாவோட மூடியோ இல்லை ஒரு சின்ன பவுலோ உங்களுக்கு எந்த சைஸில் வந்து அந்த ரவுண்டு வரணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டு சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மாவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியே வந்து நீங்கள் அச்சு இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நடுவில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூர்ணம் வச்சுட்டு இந்த எஜ்ஜஸில் திருப்பி வந்து தண்ணியை வச்சு நம்ம தடவிட்டு இதை வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கலாம். இப்படியும் நம்ம எடுத்து பொறிக்கலாம். ஆனால் ஒரு அழகான டிசைன் வரணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு டீப்பான கடையில் வந்து எண்ணெய் வந்து காயினை வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து எப்படி கரெக்டாக காஞ்சிச்சு நம்ம செக் பண்ணுறதுனா, இந்த மாவில் வந்து ஒரு சின்ன பீஸ் மாதிரி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி டக்குன்னு எழும்பி மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு எழும்பி மேலே வந்துச்சுன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கான கரெக்டான அளவில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து சோமாசை நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களோட கடை வந்து எந்த சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நீங்கள் சோமாசை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு 3 சோமாசை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு அது சேர்ந்து போய் நல்லா கிறிஸ்பியாக வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இப்போ எடுக்கும் போது. ஆனால் கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து அது ரொம்ப வளவலன்னு ஆகிடும். ஸோ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த எண்ணெயில் வர சலசலப்பை வந்து அடங்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குறோம் பொருள், அதில் இருக்க அந்த ஈரப்பதம், அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் வந்து அந்த சலசலப்பு இருக்கும். ஸோ அது குறைஞ்சோடனே வந்து இந்த சைடில் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த சைட்லேயும் வந்து அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா சைட்லேயும் வந்து அந்த லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி விட்டு பார்த்துக்கலாம். பாருங்க சூப்பராக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு சோமாஸ். இப்போ வந்து இதை நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோமாஸ் எடுத்துட்டு நல்லா பேப்பர் டவலில் லைன் பண்ணி வச்சிருக்க ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதில் வந்து இன்னும் எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அதுவும் அப்சர்வ் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு சுத்தமாக எண்ணெயே இல்லாத மாதிரியான ஒரு சோமாஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரியே வந்து நம்ம மீதி இருக்க எல்லா சோமாஸையும் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சோமாஸும் நம்ம ரெடி பண்ண அப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா இது ஒரு 2 வீக்ஸ் இல்லை அதுக்கு மேலே கூட நல்லாயிருக்கும். பட் நான் சொன்னேன் இல்லையா குட்டி குட்டி டிப்ஸ், அதை வச்சு நீங்கள் கரெக்டாக செய்யணும். இல்லாட்டி வந்து சீக்கிரமே கெட்டு போகிறதோ இல்லை என்ன நல்லா குடிச்சிருதோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்லாம் வந்துடும். ஸோ கரெக்டாக எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து சோமாஸ் வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான சோமாஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஹோம் மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்து ரொம்ப சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.